எல்லாருக்குமே அவங்க தொடர்புடையவர்கள் இப்போ குறிப்பா விமான விமானங்கள்ல வந்தவங்களுக்கு பின்னிருக்கை முன்னிருக்கை அப்படிங்கற லெவல்ல இருந்து அந்த வரிசை அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஏர் ஹோஸ்டஸ் விமான பணிப்பெண்கள் அவங்களுக்கும் பண்ணியிருக்கு அது மாதிரி இந்த ஐரிஷ் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவர்களை இந்த வகையில் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த நாலு பேர்ல கூட ரெண்டு பேர் ரெண்டு குடும்பங்களாக வந்திருக்கிறார்கள் ஒரு 10 வயது குழந்தை அந்த குடும்பத்துல நாலு பேர் நாலு பேருக்குமே பரிசோதனை பண்ணி நாலு பேருமே இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்னு கூட ஒரு 32 வயது பெண் அதுவுமே நாலு பேர் அவங்க ஃபேமிலில அந்த நாலு பேருக்குமே பரிசோதனை பண்ணி நாலு பேருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது இந்த குடும்பங்களை எல்லாம் நானும் துறையின் செயலாளரும் பாதுகாப்பு கவச உடை அணிந்து நேரடியாக போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் ஆகவே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒமைக்ரான் என்பது வேகமாக பரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை அதே நேரத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது இனிமேலும் தொடர்ந்து இதேபோல் இந்த தொற்று பரவல் ஊரடங்கு இந்த நிலைக்கெல்லாம் செல்லாமல் இருக்க தடுப்பூசியை முழுமையாக போட்டுக்கொள்ள வேண்டும் முகக்கவசங்களை முறையாக அணிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து நாம் முழு கவனம் செலுத்தினாலே இதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்துவிட முடியும் இப்போ தடுப்பூசிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளின்படி தடுப்பூசி போடும் பணிகள் ஒரு இயக்கமாகவே மாறி முதல் தடுப்பூசி 80.44% பேருக்கு போடப்பட்டிருக்கிறது இரண்டாவது தடுப்பூசி நேற்று இரவு வரை 47.46% அது உயர்ந்திருக்கிறது இன்றிலிருந்து தொடர்ந்து அந்த ஊர்கள் தோறும் சென்று தடுப்பூசி போடுகிற பணிகள் என்பது வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் சனிக்கிழமை வழக்கம்போல் 14வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் தமிழகம் முழுவதிலும் நடைபெறவிருக்கிறது எனவே இதை முறையாக பயன்படுத்தி மக்கள் யாரெல்லாம் இந்த முதல் தவணை மற்றும் இரண்டாவது தவணை தடுப்பூசி போடவில்லையோ அவர்களெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உலகில் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் தடுப்பூசி குறைவாக போட்டுக்கொண்ட நாடுகள் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் துருக்கி போன்ற பல்வேறு நாடுகளில் குறைவாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட நாடுகளில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதிகமான தடுப்பூசி போட்டுக்கொண்ட நாடுகள் குறிப்பாக சிங்கப்பூர் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமான அளவில் தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே தினந்தோறுமான தொற்று என்பது பல்லாயிரக்கணக்கில் இருந்தாலும் குறிப்பாக 40-50,000 வரை இங்கிலாந்தில் வருகிறது அப்படி இருந்தாலும் கூட இறப்பு எண்ணிக்கை என்பது 100க்கும் கீழே இருக்கிறது வேறு வேறு இணை நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இறக்கிற சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆக நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தடுப்பூசி முழுமையாக போட்டுக்கொண்ட நாடுகளில் இறப்புகளின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவு தடுப்பூசி குறைவாக போட்டுக்கொண்ட நாடுகளில் இறப்பு சதவிகிதம் கூடுதல் இதை மனதில் வைத்து தமிழகத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் முழுமையாய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.